ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஏசி அகாடமி. ஸோ இப்படி நினைக்கிற உங்களுக்கு மாமாதம் இருக்கு. சில சமயத்தில் என்ன பக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வந்தது. எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எழுதிப்படும் உங்களுக்கு தெரியணும் நான் நினைக்கிறேன், ஓகேவா? மேபி தெரியாம தான் இந்த விடையை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? என்ன விஷயம்னா, மற்ற எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா கஷ்டப்பட்டு படித்தாலும் வேலை கிடைக்கும். இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாலே வேலைக்கு போயிடலாம், ஓகேவா? அது என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தான் மெதுவில் பார்க்க போறோம். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் அப்ளை பண்ணாலே வேலைக்கு போக முடியும், திட்டத்தட்ட போயிடலாம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் வந்துட்டீங்கன்னா மறக்காம சேனல் ஸ்கிப் பண்ணி பக்கத்தில் பிள்ளை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வேண்டிய சோதர அவங்களுக்கு சேரும். சேர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? இப்போ அவங்க வீடியோக்கில் போயிடலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு கிரேட் 1 ஆகட்டும் கிரேட் 3 ஆகட்டும் நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் கிளாஸ் ரூம் டெஸ்ட்டும் சேர்த்து கிரேட் 1 எக்ஸாம்க்கு வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 5999, சரிங்களா? இது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட் 3 எக்ஸாம்னா ஃபீஸ் வந்து 2999, சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம். நார்மலா எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்கிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதுல டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு சொன்ன சில பேர் எழுதுவீங்க, பேங்கிங்கும் ஓரளவுக்கு அதிகமா எழுதுறாங்க இப்போ, ஓகேவா? ஆனால் கம்பேர் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி தான் அதிகம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் பெருமளவு எழுத மாட்டோம், அப்ளை பண்ண மாட்டோம். அது இந்த மாதிரி ஆர்ஆர்பி டெக்னீஷியன்லாம் தெரியலே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இந்த ஆர்ஆர்பிலுமே கூட குரூப் டி என்டிபிசி மாதிரியான எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஃபேமஸா ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனால் இந்த டெக்னீஷியன் அப்படின்றது பெருமளவுல யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த டெக்னீஷியனில், சரிங்களா, ஒரு போஸ்ட் ஒரு 12th முடிச்சதுனாலே எழுதலாம். 12th நீங்கள் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா, ஃபிசிக்ஸும் மேக்ஸும் 12th யார் படிப்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க படிப்பாங்க, பயோ மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறவங்க படிப்பாங்க, ஓகேவா? அவங்களே ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அவங்களும் இந்த கிரேட் 3ல தான் ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேவா? அதே மாதிரி இந்த கிரேட் 3 போஸ்ட்டுக்கு யார் எலிஜிபிள்னா, நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கிரேட் 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 12th அந்த மேக்ஸ் பிசிக்ஸ் சொன்னால அது படிச்சிருக்கவங்களும் கிரேட் 3 போஸ்ட் எலிஜிபிள். அப்ப கிரேட் 1 போஸ்ட் யார் சார் எலிஜிபிள் அப்படின்னா, பிஎஸ்சி பிஎஸ்சியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிசிக்ஸ் படிச்சவங்க எல்லாம் கிரேட் 1 எலிஜிபிள், புரியுதா? இதை தாண்டி கிரேட் 1 யார் சார் எலிஜிபிள் அப்படின்னா, இன்ஜினியரிங்ல இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி படிச்சவங்க எலிஜிபிள், டிப்ளமோல இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி படிச்சவங்க இவங்க எல்லாம் அந்த கிரேட் 1 எலிஜிபிள். இந்த எக்ஸாம் அசால்ட்டா நினைக்காதீங்க, புரியுதா? நார்மலா பிஎஸ்சிலாம் எல்லா எக்ஸாமுமே எனி டிகிரி போஸ்ட்ல வந்துடும், எல்லாருமே போட்டி போறதுதான் எழுதுற மாதிரி இருக்கும். குறிப்பா பிஎஸ்சி மட்டும் எலிஜிபிள் பாயிருக்கு அப்படின்னு யாருமே எக்ஸாம் கொடுக்க மாட்டாங்க, ரயில்வேல டெக்னீஷியனுக்கு வருது, சரிங்களா? இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோ. சோ அதான் நான் சொல்றேன், எக்ஸாம் அப்படிங்கறத அப்ளை பண்றதே இங்க கம்மி டெக்னீஷியனுக்கு, அதுலயும் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப கம்மி, புரியுதா? இந்த ஆறு டெக்னீஷியன்ல மொத்தமா 9000 மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு, மோர் தன் 9000 வேகன்சிஸ் இருக்கு. இது இப்ப நான் சொன்ன படிப்பை படிச்சவங்களுக்கு மட்டும், ஓகேவா? அந்த 9000 வேகன்சிய எப்படி தட்டி தூக்குறதுங்கிறத மட்டும்தான் இவருக்கு நம்மளோட கவனம் இருக்கும். முதல்ல எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தேன், யாராவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா எலிஜிபிள் யாரும் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி படிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கனாலே நீங்க கிட்டத்தட்ட பாஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்றதும் கொஞ்சம் தான், ஓகேவா? ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு முதல்ல சிலபஸ் மனப்பாடமா மைண்ட்ல இருக்கணும். கிரேட் 3 என்ன சிலபஸ், ஆப்டிடியூட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் அவ்வளவுதான். ஜென்ரல் அவேர்னஸ்லேயுமே கூட ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான் படிக்கணும். கிரேட் 1க்கு நான் சொன்ன ஆப்டிடியூட் ரீசனிங் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இல்லாமல் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு, இவ்வளோ தான். ஸோ இந்த சிலபஸை படித்து எக்ஸாம் எழுதுறதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 90% வரமாட்டாங்க, 10% வர போகிறது. அவங்களுக்கும் வேலை ரெடி. அப்போ அப்ளை பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிடலாம். காம்படிஷன் அப்படிங்கிறதுலாம் இங்கே பெரிய அளவில் இருக்க போகிறதுல, அதாவது மீதி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எஃபர்ட்டை போட்டு படித்தாலும் இட்ஸ் டூ ஆர் டை. பட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஜெயிச்சிடலாங்க, ஓகேவா? நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபர்தராக டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கான காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் எடுத்தால் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆர்ஆர்பி டெக்னீஷியன் நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவோம், அப்ளை பண்ணாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.